பாத்தீங்கனா கேக் மாதிரி வந்திருச்சு நல்லா கேக் சாப்பிடுமா ஒவ்வொரு பீஸ் வந்து போன்லெஸ் சிக்கன் மாதிரியே இருக்கு ஹாய் गाइस வெல்கம் டு வில்லேஜ் புட்டே இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கனா முட்டையை வச்சு 65 பண்ண போறோம் என்னது முட்டையில 65 ஆ முட்டையை வச்சு 65 தான் பண்ண போறோம் அப்படியா ஆமா இந்த முட்டை 65 வந்து செம்மயா சமைச்சு ருசிச்சு சாப்பிட போறோம் அது எப்படி எல்லாம் பண்ண போறோம்ன்றதை வெயிட் பண்ணி பாருங்க வாங்க முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் தண்ணியை கொதிக்க வச்சிருவோம் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் நறுக்கி வச்ச வெங்காயம் தேவையான அளவு உப்பு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இத கொதிக்கிற தண்ணியில வச்சு மூடி விட்டுருவோம் இது வந்து இப்ப மூடி வச்சிருவோம் 20 நிமிஷம் வரைய நல்லா வந்து அது கொதிக்கட்டும் ஆச்சு இப்ப இதை இறக்கி பாப்போம் பாத்தீங்கன்னா கேக் மாதிரி வந்துருச்சு நல்லா கேக் சாப்பிடுமா வரமாட்டோம்ல எடுத்து தின்றுவோம்டா தின்னுங்கப்பா தின்னுங்க நல்லா இருக்குதா இது என்ன நீ ஃப்ரை பண்ண பிறகு இருக்குதா அப்போ அப்போ வேற லெவலில் இருக்கு இப்போ எப்படி இருக்கு இப்போ சூப்பராக இருக்கு ஃப்ரை பண்ண பிறகு எப்படி ஃப்ரை பண்ணால் அப்போ நல்லாயிருக்கும் வெறுதனமாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்பா அந்த மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வாப்பா தனி மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம வந்து காஷ்மீரி மிளகா போட்டிருக்கோம் ஸோ நம்ம வந்து அளவாக ஆட் பண்ணிக்கலாம் அதை தயிர் ஓகே இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோளமாவு இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரி என்ன சிக்கன் மாதிரி இருக்குது சிக்கன் தே 65 தே இன்னும் ஃப்ரையே பண்ணாது உங்களுக்கு சிக்கன் மாரி ஆகிப்போச்சு கலர் கலராக எடுத்து இன்னும் ஒத்துடலாம் போல் உனக்கு எவ்வளோ நேரம் பொறுக்கிறது கடை இதுக்கு வச்சுருவோம் என்ன காஞ்சிருச்சு
புஸ்ன்னு இருக்குடா. கைஸ் முட்டை 65-ஐ சிக்கன் 65 மாதிரி அழகாக செஞ்சு இறக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் வந்து போன்லெஸ் சிக்கன் மாதிரியே இருக்குது. இதை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. ஏப்பா நீ ரொம்ப நேரமாக ஆவலை எதிர்பார்த்த, சாப்பிடு சாப்பிட்ருவா, அதுக்கு முன்னாடியே வாய்க்கு போயிடுச்சு. நல்லா முட்டை மாதிரியே கிடையாது, அச்சச்சலாக சிக்கன் மாதிரியே இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க சொல்லுப்பா எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சிக்கன் மாதிரி தான் இருக்குது. ஓ போன்லெஸ் போன்லெஸ்ஸாக போட்டிருப்பான் என்ன வேணாது, முட்டை தானா, முட்டை தான் அப்படி இருக்குடா. நல்லா கலரும் இல்லை, செமையாக இருக்குது, எப்பயும் போல தான் வேறு லெவலாக இருக்குது. இன்றைக்கும் மழை வேறு பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி சூடாக எதமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வில்லேஜ் கோட்டையம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.